வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு உங்களை எத்தனை பேர் மன்னிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்டில். அதனால் பல பேர் உங்களை மன்னிக்கும் போது உங்களையே நீங்கள் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கேட்குற மிகப்பெரிய கேள்வி. அது என்ன? நம்மளை நாமே மன்னிக்கிறது அப்படின்னா, நம்ம செய்த தவறுகளுக்காக நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறது தான் மன்னிக்காமல் இருக்கிறதுடைய விளைவு, பொருள். இதுதான் நடக்குது. தப்பு அப்படிங்கிறது தப்பு தான், ஆனால் யார் தப்பே பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் கிளியர் ஆகும். யார் யாரெல்லாம் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் அப்படியே இருக்காங்களோ அவங்கெல்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்க முடியுமா? நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட் எவர் யூ டிட் லாஸ்ட் இயர், இஃப் யூ டூ திஸ் இயர், யூ வில் பி கெட்டிங் வாட் எவர் யூ காட் லாஸ்ட் இயர், ஓன்லி திஸ் இயர். அதனால் போன வருஷம் நம்ம பண்ணதே இந்த வருஷம் பண்ணோம்னா போன வருஷம் கிடைச்சிதான் நமக்கு கிடைக்கும். அப்போ எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அப்போ புதுசு புதுசாக நம்ம முயற்சி பண்ணித்தான் ஆகணும். புதுசாக முயற்சி பண்ணும்போது தப்பு வரத்தான் செய்யும். தப்பு வரும்போது அந்த தப்பை நம்ம திருத்திக்கிறணும். அந்த தப்பு ஏன் ஏற்பட்டதுன்னு யோசித்து பார்த்து திருப்பி அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறா இருந்தால், தப்பு வந்து பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அது புது தப்பாக இருக்கணும். பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. அப்படி நம்ம தப்பு பண்ணியிருக்கும் போது நம்மளாமே மன்னிக்க தெரிஞ்சுக்கிறணும். என்ன காரணத்தினால நடந்துச்சு, இனிமேல் அது எப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயமா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்மளாமே மன்னிக்க அதனோட விளைவு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை குறைச்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களையே டீக்ரேட் பண்ணிக்கிறீங்க. இவ்வளவு தான் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ தான் நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு உயரத்தை நோக்கி நம்ம போகும்போது ஒரு தயக்கம் ஏற்படும். அந்த தயக்கம் கொஞ்சம் இருந்தாலும் போதும், அது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இது நேரடியாக பாதிக்கிறது வெற்றியை. எனவே வெற்றி பெறதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்ன அப்படின்னா, நம்மளை நாமே நம்புறது. நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தா, ஒவ்வொரு பெரிய பெரிய சாதனை பண்ணவங்களும் நம்மளால் அது பண்ண முடியுமான்னு யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் நமக்கு தெரிய வரும். அப்படி யோசிச்ச போது தான் நிறைய சாதிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோமே, ஒரு காமன் எக்ஸாம்பிள். தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மளால் முடியுமா நினைச்சிருந்தா இத்தனை பேட்டன்ட் அவர் கொண்டு வந்திருக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்று அவர் பண்ணிட்டார், எடிசன். அந்த தவறு பண்ணதுனால என்னாச்சு, அவரோட லேபரேட்டரியே எரிஞ்சு போச்சு. ஒரு சயின்டிஸ்டோட லேபரேட்டரிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எரிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக. எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்னடா எடிசனோடைய லேபரேட்டரி எரிஞ்சு போச்சுன்னு. அதுக்கு எடிசன் கோலா சொன்னார், இது வந்து எனக்கு ஒரு புதிய லேபரேட்டரியை எந்த தப்பும் இல்லாமல் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ண ஒவ்வொரு தவறுமே தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தவறு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு எஃபர்ட்டோடைய விளைவு, அதை நம்ம திருத்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே மன்னிக்கணும். உங்களுடைய தவறுகளுக்காக அந்த தவறு திருப்பி வராமல் பார்த்துக்கிடணும். அதே சமயத்தில் நம்ம புதிய புதிய முயற்சிகளில் முன்னெடுத்து போகும்போது தப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஸ்டெப்பையும் நம்ம எடுக்க முடியாது. எனவே தப்புக்கு பயப்படாமல் ஒரு சரியான விஷயங்களை செய்கிறது, தப்பு ஏற்படும் போது அதை திருத்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் சொல்லுவாங்க. தவறுகளை தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம். அப்போ ஏவுகணையெல்லாம் போகுது இல்லையா, மேலே போகுது ஏவுகணை, அதுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அது வந்து தவறுக்காக திரும்பி வர முடியுமா, இல்லை திடீர்னு பாதியில் ஏதாவது வெடிச்சிட முடியுமா? அதனால் அந்த டிசைனில் அந்த காம்போனன்ட் இருக்கும், கரெக்டிங் த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற காம்போனன்ட். நேற்றே பார்த்தோம், சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு, தேர் ஆர் நோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு. எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு முயற்சியோட விளைவு. இந்த நேரத்தில் தவறுங்கிறது சம்மந்தமாக இன்னொரு பரிணாமத்தை நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா, முக்கியமான நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, அது அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த விஷயமே உங்களுடைய தவறால் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த கேட்டகரிக்குள்ள வருது. இது அடுத்தவங்கள முயற்சியை பாதிக்குது, அடுத்தவங்கள முன்னேற்றத்தை பாதிக்குது, அடுத்தவங்கள புண்படுத்துங்கும் போது நம்ம அதுக்காக நம்ம கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். அதுக்கான வருத்தப்படுறதும் தவிர்க்க முடியாத விஷயந்தான். ஆனால் திருப்பி அது நடக்காமல் அதை பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் சர்வசாதாரணமாக நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு
நம்மளுடைய அந்த குற்ற உணர்ச்சி வெளிப்படணும். இந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளை பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும். This is what we discussed today. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.